நிலச்சரிவால் உருகுலைந்த மேப்பாடி பகுதியில் உள்ள முகாமிலிருந்து செய்தியாளர் சந்தோஷ் இணைந்துள்ளார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சந்தோஷ், அந்த முகாமில் தற்போது எவ்வளவு மீட்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சந்தோஷ். மேப்பாடி முகாமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் வந்து இங்கே பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம அந்த சூரல் மலைங்கிற இடத்துல வந்து நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக அந்த இடம் முழுவதுமே வந்து நாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அந்த பெரிய அளவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் சிக்கி நாசமாகியிருக்கிறது. மொத்த கணக்கு பார்த்தோம்னா 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அங்கே நாசமாகியிருக்கிறது. அங்கே இருந்த மக்கள் பார்த்திங்கன்னா இரவு முழுவதுமே வந்து பலரும் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியாமல் அங்கே சிக்கி தவித்திருந்திருக்கிறாங்க. அதிகாலை 2 மணி அளவிலிருந்து அங்கே மீட்பு பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பலரையும் வந்து மீட்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது. தற்போதைய நிலையில் அந்த சூரல் மலை பகுதியிலிருந்து பலரும் மீட்கப்பட்டு முகாம்களை தங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த முண்டக்கயம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இன்னும் வந்து மீட்பு பணிகள் வந்து தொடங்க முடியாத ஒரு நிலை தான் காணப்படுகிறது. அதற்கு காரணம் வந்து அந்த சூரல் மலை பகுதியில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு. அந்த இடத்துலேருந்து நம்ம வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அந்த மீட்பு பணியானது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தவர்கள் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முகாமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் காலையிலேருந்து இதை அதிகாலையிலேருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். செரிக்கும் பாகத்து எந்தான பிரச்சனை, எத்தனை பேருக்கான வீடுகளும் நஷ்டப்பட்டுண்டாகும்? ஏகദേശം ஒரு 250-300 பேருக்கு வீடு நஷ்டப்பட்டுண்டாகும். பாகியமாயிட்டும் பூர்ணமாய்ட்டு போய ஆள்க்கார் ஏகദേശം ஒரு 100-150 வீடு உண்டாகும். பாகியமாய்ட்டு போயது ஒரு 150ம் ஒரு 10-200 വീടും അതേപോലെ മൊത്തം പോയതുണ്ട്. ഇപ്പം ചൂരമ്മല എന്ന ടൗൺ ഇല്ല, അത് അവിടുന്ന് പാലം പൊട്ടിയിട്ട് മുണ്ടക്കായ് എന്ന സ്ഥലം ഒറ്റപ്പെട്ട് കിടക്കുക. എപ്പോഴും ഇപ്പോൾ ഒറ്റപ്പെട്ട് കിടക്കുക. ഇപ്പോൾ രക്ഷാപ്രവർത്തനം നടത്തുന്നുണ്ട്. ഹെലികോപ്റ്ററിൽ വന്നിട്ട് അവിടുന്ന് ആളെ എടുക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഞങ്ങൾക്ക് രാവിലെ പോയപ്പോൾ ഞങ്ങൾക്ക് നിസ്സഹായമായിട്ട് നിൽക്കാനേ കഴിയുള്ളൂ, ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. കാരണം അവിടെ പോയിട്ട് നമുക്ക് രാത്രി ആയതുകൊണ്ട് ഒരു ലൈറ്റ് മാത്രമേ ഉള്ളൂ, റെഫ്യൂസിൻ്റെ ഒരു ലൈറ്റ് മാത്രമേ ഉള്ളൂ, വേറെ ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. പിന്നെ മേലിൽ നിന്ന് പൊട്ടി വരുന്നതുകൊണ്ട് ഓരോ ഫോൺ വരുമ്പോൾ പൊട്ടി വരുമ്പോൾ ഞങ്ങൾ അവിടുന്ന് ഓരോരുത്തർ ഡിസ്പോസ് ചെയ്യുക. വേറെ ആര് വന്നാലും ഒന്നും അവിടെ ചെയ്യാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. പിന്നെ ഒരു 6 മണി 7 മണിയാകുമ്പോൾ ബോഡികൾ കെട്ടൽ തുടങ്ങി. മരം വന്നിട്ട് കംപ്ലീറ്റ് മതിലിലെ ഒരു സ്കൂള് പറ്റപ്പോയി ഇടിച്ച് അതിൽ കംപ്ലീറ്റ് ആൾക്കാർ ഓരോരുത്തർ എടുക്കൽ തുടങ്ങി. മരത്തിൻ്റെ ഉള്ളിലായിട്ടും പിന്നെ ചെളിൻ്റെ ഉള്ളിലായിട്ടൊക്കെ എടുക്കലുണ്ട്. ഇപ്പോഴും രക്ഷാപ്രവർത്തനം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ബോഡികൾ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. സുഖമില്ലാത്ത ആൾക്കാർ ഇവിടെ ക്യാമ്പിലേക്ക് വരുന്നുണ്ട്. ഇവിടെ 3 ക്യാമ്പ് തുറന്നിട്ടുണ്ട്: സെൻറ് ജോസഫില്, മേപ്പാടി ഹയർ സെക്കൻഡറി ഹൈസ്കൂളിൽ, കോട്ടനാട്. ഇപ്പോഴത്തെ പുതിയ ക്യാമ്പ് താഴെ GHS തുറക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അതാണ്, രാവിലെ പോയതുകൊണ്ട് നമുക്ക് ഇത് അറിയാൻ കഴിഞ്ഞു. അവിടുത്തെ കാര്യങ്ങൾ നമ്മൾ അവസ്ഥ അറിയാൻ കഴിഞ്ഞു. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்து அந்த முண்டக்கயம்ங்கிற பகுதிக்கு வந்து மீட்பு பணி செல்ல முடியாத ஒரு நிலை, என்ன காரணத்தினால? அது வந்து அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குது, அந்த பாலம் தான் முதல்ல கொலாப்ஸ் ஆனது. அவ்வளவு பெருசாக பெரிய கல், அதே மாதிரி பெரிய முட்டை ட்ரீஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு தான், ஏன்னா இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. ஏன்னா பெரிய புல தானே, அதான அப்புறம் கடக்க யாராலையும் முடியலை. போனவங்க எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்து தான் இருந்த, அப்படியே ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அதை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு அவஸ்தையே இருந்தது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃபேமிலிஸ் அப்படின்னா எவ்வளவு சங்கிய எவ்வளவு நம்பர் இருக்குன்னு தெரியாது. அவ்வளவு பெரு, அதாவது இந்த கேரளாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அது, மிகப்பெரிய ஒரு விபத்து பாதிப்பு. നിങ്ങൾ പറയും, നിങ്ങൾ ഏത് ഭാഗത്താണ് ഇരുന്നത്? എപ്പോഴാണ് ഈ സംഭവം നടന്നത്? രാത്രിയാണോ നടന്നത്? ആ സമയത്ത് നിങ്ങൾ എങ്ങനെയാണ് രക്ഷപ്പെടാൻ നോക്കിയത്? ഞങ്ങൾ രാത്രി 2:30 ആയപ്പോഴാണ് സംഭവം അറിഞ്ഞത്. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ എല്ലാവരും വന്നിട്ട് കുറേ ആൾക്കാർ വന്നിട്ട് ഞങ്ങളെ അങ്ങോട്ട് രക്ഷിച്ചു കൊണ്ടുവന്നാണ്. വേറൊന്നും ഞങ്ങൾക്ക് പറയാൻ കഴിയില്ല. ഞങ്ങളൊന്നും അങ്ങോട്ട് കൊണ്ടുപോയിട്ടൊന്നും, അതുകൊണ്ട് ഞങ്ങൾക്കൊന്നും അറിയില്ല. നിങ്ങളുടെ വീടിൻ്റെ അടുത്തുള്ള വീടുകളൊക്കെ എന്തായി? ഞങ്ങളെ വീടിൻ്റെ അടുത്തുള്ള ഞങ്ങൾക്ക് ഒരു കുഴപ്പവുമില്ല. ഞങ്ങൾ വെള്ളം ഇങ്ങനെ പേടിച്ചിട്ട് ഇങ്ങനെ അവിടെ പൊട്ടുന്നുണ്ട് പറഞ്ഞാൽ അങ്ങനെ പേടിച്ചിട്ട് ഞങ്ങൾ പോകുന്നതാണ്. ഈ ഭാഗമാണ് ഞങ്ങൾക്ക് ആ ഭാഗത്ത് അങ്ങനത്തെ ഇഷ്ടമൊന്നുമില്ല. ഞങ്ങളവിടേക്ക് ഞങ്ങളെ ചൂരമ്മലക്ക് കൊണ്ടുവന്നത്, അവിടെ ക്യാമ്പിലേക്ക് കൊണ്ടുവന്നത് ഒരു 6 മണിയൊക്കെ ആയിരുന്നു. കുഴപ്പമില്ലല്ലോ, അതൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല.
இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டிருப்போம். மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தற்பொழுது முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முகாமில் வந்து எத்தனை நாள் தங்குவாங்கங்கிற சொல்ல முடியாது. ஏன்னா முற்றிலுமாக வீடு இழந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் பாதிக்கப்பட்ட மக்களும் இங்கே இருக்கிறாங்க. பலர் தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தான் இருக்காங்க. பலரும் வந்து வார்த்தைகள் இல்லை அவங்கக்கிட்ட சொல்லி இந்த கஷ்டத்தை எப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மனசில் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. அது போன்ற ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து நேற்று நள்ளிரவு வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சந்தித்திருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கையம்ங்கிற பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் நாளைக்கு காலையில் தான் நமக்கு வந்து அந்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும். அப்பொழுது வந்து உயிரிழப்புக்கான எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையும் தெரிய வரும். தற்பொழுது பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை வந்து இங்கே வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது செய்து வருகிறார்கள். இதில் வந்து இந்திய இராணுவத்து வீரர்களும் ஈடுபட்டுக்கிறாங்க. அதே போல் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த அளவுக்கு நேற்று இரவு முதலே வந்து இந்த மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் கடுமையான ஒரு உழைப்பை வந்து செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம்னு தான் சொல்லணும். ஒரு தேசிய ஒரு பேரிடர்னு தான் இதை வந்து நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதை நம்ம நேரிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த பகுதிக்கு போகும்போது அந்த இடத்துல ஏற்பட்டிருந்த அந்த பாதிப்புகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த நிலச்சரிவு வந்து ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.